மகரந்தத்தூள் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இது மாதிரி வந்து அதோட அடைகளில் வந்து சேகரித்து வைக்குது. ஏன்னா இதை எடுத்து நம்ம செக் பண்ணும்போது தேங்காய் இவ்வளவு இருக்கு, வாழை இவ்வளவு இருக்கு, பாக்கு இவ்வளவு இருக்கு, பாகக்காய் இவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து இந்த போலனோட பெர்சன்டேஜை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த தேனினால வந்து இன்னும் கிராப்ல அதிகமாக பண்ணியிருக்கு, பாலினேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணி தான் கோக்னட்டில் அதிகப்படியான மகரந்த சேர்க்கையும் பாக்கில் அதிகப்படியான மகரந்த சேர்க்கையும் இப்போ நடக்குதுன்னு நம்ம கண்டு வந்து ட்ரையாக இருக்கங்காட்டி வந்து தேன் இல்லை. அதனால வந்து நாங்கள் இந்த தேனீ பெட்டிகள் எல்லாமே வந்து மாவட்டம் மட்டும் மாவட்டம் மாற்றிட்டோம், மாநிலம் மட்டும் மாநிலம் மாற்றிருக்கோம். என்ன தளவுக்கு இன்னைக்கும் கூட வந்து கர்நாடகா குடகுக்கு வந்து நான் சத்தியமங்கலத்தில் வந்து கர்நாடகா குடகுக்கு வந்து ஒரு ஒரு லோடு எடுத்துகிட்டு போகிறேன். தேனீக்கு வந்து முக்கியமாக வந்து உணவு வேணும். சரிங்க, இந்த தேனீக்கு உணவுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தேனும் சக்கரைப்பாவு கலந்து இதில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபீடர் கொடுத்துருவாங்க. தாலிய வகை தேனி. ஓகே, இது சாக்கு போட்டு மூடி இருக்கிறீங்க. இது சாக்கு போட்டு மூடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க, ஒன்று நம்ம இதுதான் வந்து அதோட அமைப்பு, வீகையோட அமைப்பு. இது வந்து மேல் மூடின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இந்த சாக்கு போட்டு மூடுறதுக்குண்டான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். சரிங்க, அதிகப்படியான வெயிலும் வருது. காலையில இருந்து இப்போ 3 மணி வரைக்கும் வெயில் அடிச்சுது, இப்போ மோடம் போட்டுருச்சு. அப்போ வெயில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது டெம்பரேச்சர் ஹை ஆயிரும். அந்த பீ வந்து ஃபேன் பண்றது வந்து அதிக நேரம் ஃபேன் பண்ணி கூல் பண்ணும். அப்போ வந்து இந்த சாக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா நார்மலான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூல் ஆயாச்சு. அப்போ சூடு பண்றதுக்கு அது அதிகப்படியான ஃபேன் பண்ணும். அப்போ என்ன ஆகுதுன்னா அதுக்கு அதிக எனர்ஜி டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால வந்து நம்ம நேச்சுரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாக்கு போட்டு வச்சிருக்கோம். இதான் வந்து இந்த சாக்கு இப்படி எடுத்து பார்த்துக்கலாங்க. நம்ம இவ்வளவு ஸ்மோக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி சரிங்க, ஆனா வந்து இப்ப நான் குடுக்கற என்னன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூலா இருக்கு. அதனால எதுக்கு நம்ம இந்த புகையை குடுக்கறது? எதனாலங்க? பொதுவா வந்து நம்ம லேசா வந்து இந்த லைட்டா அந்த புகையை கொடுக்கும் போது அந்த ஈ வந்து ஒரு வகையான பயத்தினால வந்து கீழ் பக்கம் போகும். கீழ் பக்கம் போயிடும். அப்போ வந்து நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த இது வந்து ஃபீடர் அப்படிம்பாங்க. நம்ம இப்ப வந்து நம்ம பொள்ளாச்சி பகுதியில வந்து கடும் வறட்சி காலங்கள். சரி சரிங்க, இந்த வறட்சி காலங்களில் வந்து தேனீக்கு வந்து முக்கியமாக வந்து உணவு வேணும். சரிங்க, இந்த தேனீக்கு உணவுங்கிறது பார்த்தீங்கன்னா, சரிங்க, நம்ம தேனும் சக்கரைப்பாவு கலந்து இதில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபீடர் கொடுத்துருவாங்க. என்ன காரணம்னா அதுக்கு வெளியில் இருந்து நெக்டர் கிடைக்கிறதுல கிடைக்காத காரணத்தினால வந்து நம்ம ஃபீடிங் கொடுக்குறோம். இது வந்து அதோட ஃபீடரு. இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது எல்லாமே வேலைக்கார தேனி தான். வேலைக்கார தேனி, வேலைக்கார தேனி தானுங்க. தேன் எடுக்கிற சீசன் தானுங்களா இது? இல்ல இல்ல, இது வந்து ட்ரை ஆக்சுவலா வந்து சீசன் தானுங்க. அன்சீசன் இப்ப வந்து ட்ரையா இருக்காட்டி வந்து தேன் இல்ல. அதனால வந்து நாங்க இந்த தேனீ பெட்டிகள் எல்லாமே வந்து மாவட்டம் மட்டும் மாவட்டம் மாத்திட்டோம், மாநிலம் மட்டும் மாநிலம் மாத்திருக்கோம். என்ன தளவுக்கு இன்னைக்கும் கூட வந்து கர்நாடகா குடகுக்கு வந்து நானு சத்தியமங்கலத்துல இருந்து கர்நாடகா குடகுக்கு வந்து ஒரு ஒரு லோடு எடுத்துட்டு போறேன். இந்த ஒரு பாக்ஸ்ல ராணி தேனி எத்தனை இருக்கு? ஒரே ராணி தான் இருக்கு. இதான் சார் ராணி. சைஸ் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க. ராணிக்கு பக்கத்துல இருக்கு வந்து ட்ரோன், இது வந்து ஆணி, இது வந்து ராணி. சரி சரி சரிங்களா. ஆணி வந்து பின்னாடியே போயிட்டே இருக்கு பாருங்க. இல்ல இல்ல, அது எப்பவுமே வந்து அதுக்கு ஸ்கவுட்னு ஒரு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த ராணிக்கு கைடு காட்டிட்டே இருப்பாங்க. இவங்க கையில் பிடிச்சி காட்டுறேன். இவங்கதான் ராணி. ராணி இவங்கதான் ராணி. அதாவது வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 4000 ரெகுலர் பண்ணுவாங்க. இவங்களை ரொம்ப சேஃபா வச்சிருக்கணும். இந்த ராணி தேனி பறந்துச்சுன்னா டோட்டலா அந்த காலனி அவுட் ஆயிருங்க. நம்ம ராணி தேனி வந்து எப்பவும் சேஃபா வச்சுக்கணும். நம்ம நம்ம சேஃபா பாத்துருக்கோமோ இல்லையோ அதோட ஸ்கவுட் வந்து அவங்கள சேஃபா பாத்துக்குவாங்க. அதுக்கு வயது முதிர்ந்துருச்சுன்னா அது வந்து இறந்துரும். அது இறக்கலைனாலும் இந்த ஈ கொன்றுங்க. அதுக்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டிவ் ராணியை உருவாக்கிடும். நம்மளே உருவாக்கி அந்த தேனியே உருவாக்கும். தேவைப்பட்டா நம்மளும் உருவாக்கலாம். உருவாக்கலாம். ஓகே, சரி. தேவைப்பட்ட நம்மளும் உருவாக்கலாம். மனிதர் கூட வந்து ரொம்ப சாதுவா பழகக்கூடியதான். நம்ம தேனின்னு பார்த்தா எதிரியா தான் நினைக்கிறான். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அடை மலை தேனி இது மாதிரி இருக்கிறதுலாம் வந்து சர்வசாதாரணமா இப்படி கையிலேயே பிச்சு பிப்போம். தேனியோட பிச்சு இதெல்லாம் இல்லீங்களா? தேனோட அடை 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 பாருங்க, ஒண்ணுமே பண்ணாது. அவ்வளவுதான், இதுதான் தேனியோட அடை. அருங்கோண வடிவில் இருக்கும். ரொம்ப அழகா சிம்பிளா அழகா கட்டியிருக்கும். இது வந்து ரெடிமேடா இல்ல இதே செஞ்சு? இது அதெல்லாம் வந்து நேச்சுரா வந்து ஈயே கட்டினதுதான். ஈயே கட்டினது கட்டினதுதான். இல்ல பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல இல்ல, எல்லாமே எல்லாமே இதுவே வந்து வேக்ஸ் தான். அப்படிங்களா? தேன் மேலையில செஞ்சதான். நார்மலா வந்து எல்லா விவசாயி தோட்டத்திலயும் மரப்பொந்து மண் புத்துகோ இதுல எல்லாமே இருக்குங்க. இது வந்துட்டு
இது யாருமே இது வந்து இது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் ஆமா இது வந்துட்டு இந்திய வகை நாட்டு தேனி இது வந்துட்டு நல்ல ஒரு பாலினேஷன் பண்ணும் நாட்டு தேனி எபிஸ் செரானான்னு சொல்லுவாங்க இது வந்து பாக்ஸ்ல வச்சு வளர்த்தக்கூடிய ஒரு தேனி தான் இதுவும் வந்து நம்ம விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா தென்னை பாக்கு இது மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து சிறந்த ஒரு மகரந்த சேர்க்கையாளர் இது பொதுவா வந்து வளர்க்கும் போல வந்து எல்லா விவசாயிகளுமே வந்து தோட்டத்துல வச்சு வளர்த்துட்டு வரலாம் குறைவான அளவு தான் தேன் கிடைக்கும் வருஷத்துல ஒரு 3 கிலோ 4 கிலோ இப்படிதான் கிடைக்கும் ஆனா வந்து தேன் எடுத்து சம்பாதிச்சேங்கிறத விட இது மகரந்த சேர்க்கையினால வந்து நான் சம்பாதிச்சேன்னு சொல்றது இந்த தேனியில அதிகப்படியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ தேனீக்கள் வந்து இந்த கொற்ற டெண்டன்சி அதிகமா இருக்குதுனா அந்த தேனி மலை தேனி தான் கொட்டுங்க மலை தேனி தான் இதெல்லாம் வளர்க்கக்கூடிய தேனி எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா கொட்டாது மலை தேனி தான் அதிகமா கொட்டும் மலை தேனி வந்து வளர்க்க முடியாது அதுலயுமே வந்துட்டுங்க நீங்க அதிகமா வந்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு கொத்தாது சரி சரி தேனி கொத்துன்னு பாத்தீங்கன்னா அந்த மனிதனோட மனநிலை பார்த்துதான் கொத்துது எல்லாத்தையும் வந்து தேனி கொத்தாது அதுமே வந்து ஒரு சில மனிதர்கள மனநிலை பார்த்துதான் கொத்துது உங்களுக்கு தேனி வளர்க்கிறவங்களே பாத்தீங்கன்னா நிறைய கொத்து வாங்குவாங்க கைகாலெல்லாம் வீங்கிக்கும் முகமெல்லாம் வீங்கிக்கும் கொத்துங்கிற வந்து தவிர்க்க முடியாதுதான் ஆனா வந்து அது சயின்டிபிக்கா கரெக்டா பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே பண்ணாது இப்ப நான் இதுல ஏதாவது தவறான முறையில ஹேண்டில் பண்ணா என்னை கொத்தும் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் வரைக்கும் ஓபன் பண்ணிட்டேன் ஒரே ஒரு பீ தான் கொத்துச்சு அந்த முறையா பயிற்சி விட்டுட்டு கரெக்டா பண்ணும்போது பாத்தீங்கன்னா தேனிக்கிட்ட கொத்து வாங்குறது வந்து ரொம்ப குறைவா இருக்கும் இந்த முறை இல்லாம செய்யும் போதுதான் பாத்தீங்கன்னா அதிகப்படியே கொத்துக்கு வாய்ப்புகள் இந்திய வகை நாட்டு தேனி அதோட அடைகள் எல்லாமே இது வந்து ராணி கண்டுபிடிக்கிறது சிரமம் வந்து 10 ஃப்ரேமுங்க இது வந்து 6 ஃப்ரேம் பெரிய பாக்ஸ்ல வந்து 10 ஃப்ரேம் வைக்கலாம் இத்தாலியன் பாக்ஸ்ல 10 வைக்கலாங்க ஓகேங்க இதுல வந்து 6 வைக்கலாம் இப்போ அதுலயுமே வந்து நான் 6 ஃப்ரேம் வச்சு வளத்துற மாதிரி ஒரு இது புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் இத்தாலிய தேனியில இத்தாலிய தேனியிலயும் கண்டுபிடிச்சிருக்கேன் சரிங்க இதுலயுமே வந்துட்டு 8 ஃப்ரேம் வச்சு வளத்துற மாதிரி ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கேன் கண்டுபிடிச்சு அது வந்து ட்ரையல் இருக்கு தேனி வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு காய்கறிகள போய் மகரந்த சேர்க்கும் போது அதுல இருந்து மகரந்தத்தை எடுத்துட்டு வருது மகரந்த தூள்ல கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இது மாதிரி வந்து அதோட அடைகள்ல வந்து சேகரிச்சு வைக்குது இதை எடுத்து நம்ம செக் பண்ணும் போது தேங்காய் இவ்வளவு இருக்கு வாழை இவ்வளவு இருக்கு பாக்கு இவ்வளவு இருக்கு பாகக்காய் இவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து இந்த போலனோட பெர்சன்டேஜ வச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த தேனினால வந்து இன்னும் கிராப்ல அதிகமா பண்ணிருக்கு பாலினேஷன் பண்ணிருக்குன்னு சொல்லி அனலைசிஸ் பண்ணி தான் கோக்னட்ல அதிகப்படியான மகரந்த சேர்க்கையும் பாக்குல அதிகப்படியான மகரந்த சேர்க்கையும் நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இந்திய வகை தேனியில வந்து தென்னை மரத்திலையும் பாக்கு மரத்திலையும் இருக்கு எல்லா வகை தேனிலையுமே வந்து தென்னையை கவர் பண்ணு தென்னையை கவர் பண்ணுது புளிய மரத்திலையும் வருது அப்படிங்கிறாங்க மாந்தோப்புல எல்லாம் வச்சிருக்காங்க ஆமாங்க மாந்தோப்புல எல்லாமே நடக்குதுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதுக்குண்டான கடுமையான மருந்துகளை யூஸ் பண்றோம் அப்ப என்ன ஆகுதுன்னா அதுல பாலினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அந்த ஈக்கள் பூரா இறந்துருது அதைதான் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வா வந்து பண்ணி விவசாயி மத்தியில பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுல வந்து இதுதான் அந்த தேனி போயிட்டு வரக்கூடிய நுழைவாயில் பீவே இதுல பாத்தீங்கன்னா ஆமா ரொம்ப சின்னதா இருக்கும் இது சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா இதுல வந்து பிசின் மாதிரி இருக்கும் இதோட எதிரிகள் யாராவது வந்து அந்த தேனி பிடிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா இந்த பிசின்ல ஒட்டிக்கும் இந்த பிசின்ல ஒட்டிக்கும் இது வந்து அதே செய்யறதா அதை வந்து அதே ப்ரொபோலினை வச்சு அதே செய்யறதானுங்க சரிங்களா இது வந்து கொசு தேனி பெட்டி இது வந்து நாங்க ஒரு 30 to 50 பெட்டி வளர்த்திட்டு இருக்கோம் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது எதுக்காக வளர்த்துறோம்னா இது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு இதுல இருக்கக்கூடிய தேன் வந்து மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது இது வந்து கொசு தேனி உள்ள இருக்கிறது அது வந்து மேல இருக்கிறதெல்லாம் புழுங்க மகரந்தம் தேன் எல்லாமே இருக்கு இந்த சைடில் இருக்க பூரா ப்ரொபோலின் இது வந்து கம்மு மாதிரி இருக்கும் இதுல வந்து நம்ம கைப்பட்டாலே ஒட்டிக்கும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருக்கும் சைடில் பாருங்க சைடில் இங்கெல்லாம் பாருங்க ஹனி பாருங்க நிறைய இருக்கு ஏறக்குறைய ஒரு 1/4 கிலோ தேன் இருக்குது இதுல சரிங்களா வந்து எங்களுக்கு கூர்க்ல இருந்து நான் இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்தேன் அதாவது வந்து இதோட காலனிகள் வந்து இயற்கையாவே வந்து நம்ம கேரளாவில் வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா இருக்கும் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா இருக்கும் தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு திண்டுக்கல் மதுரை இது மாதிரி ஏரியால வந்து அதிகமா வாழும் இப்போ நான் என்ன ஒண்ணுன்னா நாங்க வந்து மைக்ரேஷன் பிரச்சனை எந்த
டிஸ்ட்ரிக்டோட ஸ்டேட்டோ கண்ட்ரியோ போனாலும் சரி அங்கேருந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன தேனி இருக்குன்னு பார்ப்போம். கேட்டு அதை வந்து அங்கேருந்து நாங்கள் இங்கே என்னோடய ஃபார்ம் ஷிஃப்ட் பண்ணுவேன். இது வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பியாகவே போயிடுச்சு. இப்போ எல்லா பீ கீப்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு பீ வச்சுருப்பாங்க, இந்திய வகை நாட்டு தேனி வச்சுருப்பாங்க. ஆனால் நான் வந்து இந்திய வகை நாட்டு தேனிலேயே வந்து மலைப்பிரதேசங்களில் வாழக்கூடிய ஒரு இனங்கள் இருக்குது, பிளைன் நிலத்தில் வாழக்கூடிய ஒரு இனங்கள் இருக்குது, இந்த ரெண்டு இனங்களையும் வச்சுருக்கேன். இத்தாலி வகை தேனி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொசு தேனியில் பார்த்தீங்கன்னா மலேசியன் கொசு தேனின்னு ஒன்று இருக்குது, மலேசியன் கொசு தேனி வச்சுருக்கேன். மலைப்பிரதேசத்தில் வாழக்கூடிய கொசு தேனி வச்சுருக்கேன். ட்ரெயினில் வாழக்கூடிய கொசு தேனி வச்சுருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இது மேலே ஒரு காதல். இந்த ஃபஸ்ட்டு பாலினேஷனுக்காக எடுக்கிறோம். பாலினேஷனுக்கு எடுத்துட்டு ரெண்டாவது வந்து இதுக்கு இதனால் நடக்கக்கூடிய நன்மையினால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை அப்படியே புதுசு புதுசாக கண்டறிஞ்சிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். கொசு தேனி சொல்கிறீங்க, வேறு புது வகை தேனிகள்லாம் சொல்கிறீங்க, ஒவ்வொரு ஏரியா தேனி அதெல்லாம் வந்து கொண்டு வரும்போது அதனுடைய ராணி தேனி அதெல்லாம் எப்படி நீங்கள் அதை கலெக்ட் பண்ணுவீங்க அதையெல்லாம்? சார், பொதுவாகவே வந்து ஒரு தேனி குடும்பங்களை வந்து நாங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் இடமாற்றும் போது நாங்கள் இரவு ஈவினிங் 7:00 ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்னிங் 4:00 நாங்கள் எங்கே வரணுமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவோம். இல்லை வர முடியலங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த வெடிகிறதுக்கு சூரியன் கடல் மட்டத்துலேருந்து பூமி மட்டத்துக்கு வரும்போது எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவில் நம்ம தெரிஞ்சவங்க லொக்கேஷனில் வச்சுட்டு மறுநாள் நைட்டை எடுத்து மறுபடியும் என்னோடய லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து மைக்ரேட்டி பீ கீப்பரில் வந்துட்டு நடக்கக்கூடிய வழக்கமான ஒரு முறை. அதை மைக்ரேட்டி பீ கீப்பரில் என்ன டெக்னாலஜியோ அதை ஹேண்டில் பண்ணி தான் பீ வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய ஒரு தேனி இது வந்து, அதோட கலர் வந்து வித்தியாசமாக இருக்கும். சரிங்க, பாருங்க அதோட கலர் வந்து பிளாக் ஷேடாக இருக்கும், பிளாக்காக இருக்கும். இது வந்து அதிகப்படியான குளிர்ச்சி மலைப்பகுதியில் வாழக்கூடிய ஒரு தேனி இது. சரி சரி, இது கலர் வந்து வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஒரு 20 பாக்ஸ் இப்போ ஒரு ஆராய்ச்சிக்காக வச்சுருக்கேன். சரிங்க, ஓகே. வேர்வ வாசம் வாயு வாசம் எல்லாமே இந்த தேனிக்கு தெரியுது. அப்போ வந்து என்னதுன்னா நான் ரெகுலராக வர்றேன். சரி, என்னை வந்து அது கொட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இதே நீங்கள் வர்றீங்க, புதுசாக வர்றீங்க, பதட்டத்தில் வருவீங்க, அப்போ உங்களுக்கு கொத்தரக்கு வருது. கொத்தரக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப்டிக்கு வந்து ஓட தான் தோணும். ஆமாம், இதே சேஃப்டி வகையில் உங்கள் கையில் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஃபேஸை வந்து சேஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நாங்கள் ட்ரெயினர் பஸ் கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகள் நாங்கள் பண்ணுவோம். இனி மூக்கில் கொடுத்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் வந்து நம்மளுக்கு வீங்கும். வீங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஷரு ஷுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் ஆகும். தேனி கொத்திருச்சு அப்படின்னு பதட்டம், பதட்டப்படும் போது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வருது. ப்ரெஷர் வரும்போது ஆட்டோமேட்டிக் ஹார்ட் பீட்டு அதிகமாகுது, அதிகமாகி இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் முதல்ல வந்து யாருமே தேனியை கொத்துச்சுன்னா பயப்படக்கூடாது. 5 வகை தேனியில் வந்து எல்லா தேனியுமே தினந்தோறும் ஹேண்டில் பண்ணிகிட்டே தான் வந்துருக்கேன். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா என்னை டெய்லி வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 10 to 150 கொட்டு வரைக்கும் கொட்டு என்னைய, ஒவ்வொரு வகை தேனீக்களுமே என்னைய வந்து இப்போ நீங்களே கண் கூட பார்க்கலாம். நான் அதிகமாக வந்து வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய தேனீகள் அதிகமாக ஹேண்டில் பண்ணுவேன். சரி சரி, அதை விட்டு பார்த்தீங்கன்னா மலை தேனி ஹேண்டில் பண்ணுவேன். மலை தேனி ஏன் ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மலை தேனி எதிரியாக பார்க்குறாங்க, தீ போட்டுக்கொண்டுறாங்க, இல்லாட்டி வந்துட்டு மருந்து போட்டுக்கொள்கிறாங்க. ஆனால் மலை தேனியோட ஒரு நன்மை வந்து எந்த தேனியுமே கிடையாது. அதிகப்படியாக விவசாயிகளுக்கு வந்து மகரந்த சேர்க்கை பண்ணுறது மலை தேனி தான் பண்ணுறது, அதிகப்படியாக தேன் கொடுக்குது மலை தேனி தான் கொடுக்குது. ஆனால் வந்து நம்ம அது கொத்துதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து எதிரியாக வந்து அதை நினச்சி அதை எந்த தவறான முறையில் வந்து அழிக்கிறோம். அதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். இன்றைக்கி அந்த மலை தேனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவமான ஒரு டீமையே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எனக்குன்னு ஒரு 2 டீமை வச்சுருக்கேன். எந்த ஏரியாவில் யார் ஃபோன் பண்ணாலும் கேரளா உட்பட வந்து அங்கே போய் அவங்க மலை தேனி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க, தேனை எடுத்து கொடுத்துருவாங்க, அந்த தேனியும் கொல்லாமல் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறாங்க. பொதுவாக வந்து மக்களோட மனதில் பார்த்தீங்கன்னா எந்த வகை தேனி இறந்தாலும் கொத்தும், ஐயோ தேனி கொத்திரும், அதை உடனடியாக அழிக்கணும், உடனடியாக அப்புறப்படுத்தணுங்கிறோம். உண்மையாக சொல்கிறேன், இந்த தேனியினால் வந்து நிறைய குடும்பங்கள் வாழுது, நிறைய விவசாய குடும்பங்கள் ஆகட்டும் நிறைய குடும்பங்கள் வாழுது. இந்த தேனியினால் வந்து தினம் தினம் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றும் கூடி மாசை சுத்தம் பண்ணி நம்மளுக்கு காற்றையும் கூடி காற்றில் உள்ள மாசையும் கூடி சுத்தம் பண்ணி கொடுக்குற தேனியோட ஒரு வேலையாக தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு வந்து நம்ம யாரும் வந்து தேனியை அழிக்காதீங்க. தேனியை அழித்தோம்னா வந்து நம்மளுக்கு சுத்தமான காற்றும் கூடி சுவாசிக்க கிடைக்காது. அதனால் வந்து முடிந்த அளவுக்கு வந்து தேனியை காப்போம். தேனியை காத்தால் தான் வந்து நம்மளுக்கு சுவாசிக்கக்கூடிய காற்று உணவுக்கூடிய உணவு எல்லாமே வந்து சுத்தமாக கிடைக்கும். தேனி வளர்ப்பில் அதாவது லாபமாக நஷ்டமானுங்கிற கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து அதனுடைய வளர்க்குற முறை எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எப்படியெல்லாம் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதும்
சொல்லியிருந்தீங்க, இன்னும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த தகவல் வந்து நம்ம தேனீ புதுசாக வளர்க்குறவங்களுக்கும் இந்த தேனீயை பற்றி தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை புதுசாக வந்து வளர்க்குறவங்க 20 லட்சம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இதை வந்து ஆர்வமாக திடீர்னு உள்ளே வந்து அப்புறம் நஷ்டம் அடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் தகவல்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேனீ வளர்ப்பு வந்து எப்படி லாபகரமாக நஷ்டமாக அப்படிங்கிற அந்த தலைப்புலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தேனீ வளர்ப்பு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். முதல் படி வந்து இந்த தேனீ வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, இதில் எப்படியெல்லாம் லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம தேனீ வளர்க்கும் இந்த விவேக் சொல்லியிருந்தார். எப்படி எல்லாத்துக்குமே, அதாவது நம்ம ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ ட்ரைனிங் தான் கொடுக்குறோம். இந்த ஃப்ரீ ட்ரைனிங்கில் வந்து இவர் வந்து இந்த தேனீ எப்படி லாபகரமாக வளர்த்துறது, அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே, அதாவது தேனீ மகரந்தமாகட்டும், இந்த தேனீ மெழுகு, தேன், அப்புறம் இந்த தேன் பாக்ஸு, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து விளக்கமாக நான் ஒரு கிளாஸே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாஸ் தேவை அப்படின்னா, இவருடைய நம்பர் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அந்த பயிற்சி வகுப்பு தேவை அப்படின்னா நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான், உங்களுக்கு அந்த ஃப்ரீ கிளாஸ்லேயும் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.